வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் அப்டேட். லைவ் ட்ரேட் அப்டேட்டில் நேற்று கொடுத்தது அப்படியே இன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணுறோம். சூப்பரான என்ட்ரிஸ் எல்லாமே வந்திருக்குது. ஆல்ரெடி எல்லாமே என்ட்ரி எடுத்தாச்சு பாருங்கள். எல்லாமே நேற்று கொடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகேண்ணா, நேற்று கொடுத்தது அப்படியே கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஆல்ரெடி எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் டார்கெட் நோக்கி வந்து போகுது. செம்மையான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது மார்க்கெட்டில், அடித்து இறக்கி விடுறாங்க. நல்லாவே இருக்குது. புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம், டிசிஎஸ் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம், செல்லிங்கில் தான் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம், செல்லிங்கில் தான் இருக்குது. அப்புறமா இன்னொன்று சன் பார்மா எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. சன் பார்மாவும் செல்லிங்கில் தான் இருக்குது. அப்புறமா இன்னொரு ஸ்டாக்ஸ் என்ன, அது பாரதி ஏர்டெல், அதுவும் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பாரதி ஏர்டெல்லே பார்க்கலாம், பாரதி ஏர்டெல் அதுவும் நன்றாக வந்து செல்லிங் ஃபோர்ஸ் தான் இருக்குது. எல்லாமே வந்து நன்றாக செல்லிங்கில் தான் இருக்குது. நன்றாக செல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும்போது அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ப்ரீமியம்லாம் இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணிக்கணும். 4 ரூபா 5 ரூபா ப்ரீமியம்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடிலாம் வாங்கியாச்சு. அதேமாதிரி ஜூப்ளின் ஃபுட்டு சூப்பரான புட்டில் புட் ஆப்ஷன் வந்து பையிங் ப்ரோசஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், 520 ஜூப்ளின் ஃபுட்டு அதே வந்து கூட சேர்த்து எடுங்க. இன்றைக்கி 520 ஜூப்ளின் ஃபுட்டு, ஜூப்ளின் ஃபுட்டு 520 புட்டு. செம்மையான செல்லிங் ஃபோர்ஸாக இருக்குது. மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆகும். இவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் வந்து திரும்ப ஆகாது. ரொம்ப நிறையா விஷயம்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் சஸ்டன் அனுப்புறது தான் வந்து திரும்பும். 520 புட்டு, ஓகேங்களா, 520 புட்டு, 520 புட்டு வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு, 8 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. அதுவும் வந்து நன்றாக வந்து இருக்குது, அதுவும் வந்து நன்றாக வந்து ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ எடுத்து எல்லாமே வந்து பாருங்கள், நம்ம ஒரு கிளைண்ட் ஒருத்தர் எடுத்திருக்காரு. இதில் எல்லாமே வந்து பொசிஷன் எடுத்து வச்சுருக்காரு, எல்லாமே பொசிஷன் எடுத்து வச்சுருக்காரு. அட்மோஸ்ட் பாருங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்காரு பாருங்கள். சன்பார்மா எடுத்து வச்சுருக்காரு, டிசிஎஸ் எடுத்து வச்சுருக்காரு, ஏசியன் எல்லாமே 4 லாட் மேலே தான் எடுத்து வச்சுருக்காரு. எல்லாமே 4 லாட்டு 5 லாட் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காரு பாருங்கள். எல்லாட்டிலாம் பாருங்கள், ஒரே ஒரு லாட் மட்டும் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு பாருங்கள். ஒரு லாட் தான், ஓகேங்களா, ஒரு லாட் மட்டும் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் பாருங்கள். அதுதான் அந்த ஒரு லாட்டு நம்மளது எல்லாம் சொல்லிவிட்டுட்டு நீங்கள் எங்கே நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிங்களா, அந்த இடத்துல வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அமைதியாக விட்டுணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா டார்கெட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் மார்க்கெட்டோட ஒரு ரூல். அந்த மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். ஸோ ஓகே, இன்றைக்கி எடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இதுதான் பாருங்கள். டிசிஎஸ் சன்பார்மா ஜூப்ளின் ஃபுட்டு பாரதி ஏர்டெல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 5 கண்டிப்பாக இன்றைக்கி டார்கெட் தான் போயிருக்கும். இந்த 5 சக்ஸஸ் வரது இல்லாமல் இந்த எம்டிஎம் ரிப்போர்ட்டும் வந்து போடும். எம்டிஎம்லாம் சும்மா வந்து இங்கே சும்மா இது போகிறதோடு கிடையாது, இது உண்மையிலேயே நாங்கள் ட்ரேட் பண்ண தான் வந்து நாங்கள் போடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இது எல்லா இன்ட்ராடக்டருக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.